பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் பங்குனி உத்திர திருவிழா மாலை தேரோட்டம் நடைபெற உள்ளது. சாமி தரிசனம் செய்ய ஏராளமான பக்தர்கள் வருகை தந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்ட பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் விமர்சையாக நடைபெறக்கூடிய திருவிழாக்களில் ஒன்றான பங்குனி உத்திர திருவிழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி 10 நாள் திருவிழாவாக நடைபெற்று வருகிறது. நேற்று முத்துக்குமாரசாமி வள்ளி தேவானைக்கு திருக்கல்யாண வைபோகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 4 ரத வீதியில் வெள்ளி தேரில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இன்று பங்குனி உத்திர திருவிழா தேரோட்டம் மாலை 4 மணிக்கு மலையடிவாரத்தில் உள்ள கிரி வீதியில் நடைபெற உள்ளது. பங்குனி உத்திர திருவிழாவில் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுப்பதற்காக ஏராளமான பக்தர்கள் மலையடிவாரத்திற்கு வருகை தந்துள்ளனர். மேலும் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடிக்கு சென்று காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்தம் எடுத்து வந்து பக்தர்கள் முருகனுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். மேலும் மலையடிவாரத்தில் பக்தர்கள் காவடிகளை சுமந்து வந்து மேலதாளத்துடன் காவடி ஆட்டம் ஆடி திருவிழாவை கொண்டாடி வருகின்றனர். பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கோயில் நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. பக்தர்களின் பாதுகாப்பிற்காக 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு பங்குனி உத்திர திருவிழாவை காண பக்தர்கள் வருகை அதிகமாக உள்ளது. மலையேறு பகுதியில் தான் போகணும். போங்க, 4 வழியிலையும் போகலாம். ஃபிட்டாகி போங்க, 4 ஒரே வழி தான், ஒரே இடத்துல கனெக்ட் ஆகும். பாத்து போயிட்டு இருந்துச்சா?